தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை முன்னிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து இன்று இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படும். மறு உத்தரவு வரும் வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும். இரவு நேர ஊரடங்கின் போது தனியார் பொது போக்குவரத்து ஆட்டோ டாக்ஸிக்கு அனுமதி இல்லை. மருத்துவம் போன்ற அவசர தேவைக்கு மட்டும் வாடகை ஆட்டோ டாக்ஸி போன்றவை அனுமதிக்கப்படும். பெட்ரோல் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் இருந்து மாற்று நகரங்களுக்கு செல்பவர்களின் வசதிக்காக இரவு 10 மணிக்குள் சம்பந்தப்பட்ட இடத்தை சென்று சேரும் வகையில் அரசு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த 25 பேர் உட்பட 10,941 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 10,02,392 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 6,172 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 44 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13,157 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 75,116 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 3,347 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் மே 1 முதல் 18 வயதுக்கு மேற்பட்டோரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் 2வது அலையை முற்றிலுமாக தடுக்கும் விதத்தில் இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே முதல் கட்டமாக மருத்துவ பணியாளர்களும் முன்களப் பணியாளர்களுக்கும், 2வது கட்டமாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும், 3வது கட்டமாக 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மே 1 முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். குடல் இறக்க அறுவை சிகிச்சைக்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை அமைந்தகரை நெல்சன் மாணிக்கம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை முடிவடைந்த நிலையில் இன்று அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். வீடு திரும்பியுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை 3 நாட்கள் ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் இரவு நேர பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டாலும் இரவு நேர ரயில் சேவை திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நாள்தோறும் 27 ரயில்களும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 45 ரயில்களும் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில் சேவைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு குறிப்பாக மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு இயக்கப்படும் பெரும்பாலான ரயில்களில் அனைத்து இருக்கைகளும் நிரம்பியே செல்கின்றன. குறிப்பாக அவுரா செல்லும் ரயிலில் மே 10 வரை அனைத்து இருக்கைகளும் நிரம்பிவிட்டன. காத்திருப்போர் பட்டியலில் அதிக பயணிகள் இருக்கும் சூழல் உருவானால் கூடுதல் பெட்டிகளை இணைப்பது, சிறப்பு ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இரவு நேர ஊரடங்கு காரணமாக சென்னை கோயம்பேட்டையிலிருந்து நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு காலை முதலே அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இரவு நேர ஊரடங்கு இன்று தொடங்கும் நிலையில் சென்னையிலிருந்து தொலைதூர ஊர்களுக்கு காலை முதலே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடிக்கு காலை 5 மணி முதல் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. சென்னையிலிருந்து நெல்லைக்கு கடைசி பேருந்து காலை 9:30 புறப்படுகிறது. மதுரைக்கு மதியம் 12 மணி வரையிலும் திருச்சிக்கு மதியம் 2 மணி வரையிலும் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் ஊரடங்கு உத்தரவை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் குமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் பகுதி சூரியோதயம் பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் இல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்டது.
இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளை நம்பி வியாபாரம் செய்து வந்த வியாபாரிகளும் தங்கள் கடைகளை மூடிவிட்டு சென்றதால் மக்கள் நடமாட்டமும் இல்லை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. அதிகாலை சத்தியமங்கலம், சிக்கரசம்பாளையம், கெஞ்சனூர், தாண்டாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொரோனா தடுப்பூசி குறித்து அவதூறு பேசியதாக நடிகர் மன்சூர் அலிகான் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசுக்கு எதிராக அவதூறான தகவல்களை பரப்பியதாகவும் தடுப்பூசி குறித்து பொய்யான தகவல்களை பரப்பியதாகவும் கூறி கோடம்பாக்கம் மண்டல மருத்துவ அதிகாரி பூபேஷ் வடபழனி காவல் நிலையத்தில் மன்சூர் அலிகான் மீது புகார் அளித்திருந்தார். இதையடுத்து உயிருக்கு ஆபத்தான தொற்றுநோய் பரப்பக்கூடிய செயலில் ஈடுபடுதல், கலகம் செய்ய தூண்டிவிடுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து மத குருமார்களுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் உள்ளிட்ட பல்வேறு மத வழிபாட்டு தலங்களில் கொரோனா தடுப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. அதன்படி தமிழக தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் மத குருமார்களுடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தவுள்ளார். பின்கோடுங்களா? பின்கோடுனா அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நம்பரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பின்கோடுலாம் அந்த ஏரியாவினுடைய சென்னையோட பின்கோடா திருவான்மூரி கணக்கு பண்ண வச்சுங்க. 641 போடுறாங்க. ஓடிபி நம்பர் தானே சொல்றாங்க? அது நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்ல தான் கேட்கணும். தபால் பெட்டியோட நம்பர் தான் பின்கோடு. அது தெரியல. பின்கோடுனா போஸ்டல் ஐடி மாதிரி, பின்கோடுனா பதிவு எண், அதை பற்றி தெரியல. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கடும் வெயில் தாக்கி வந்தது. இதனால் இப்பகுதி மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் இரவு சூறைக்காற்று, இடி மின்னலுடன் திடீரென பலத்த மழை பெய்தது. இந்த கோடை மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய பெய்த மழையில் பாரிப்பட்டி கிராமத்தில் சாலையோரம் இருந்த 200 ஆண்டு பழமையான இச்சி மரம் வேரோடு சாய்ந்து சாலை மற்றும் அருகிலிருந்த கடை வீடுகள் மீது விழுந்துள்ளது. இதனால் சாலையோரம் இருந்த கடை வீடுகள் மற்றும் மின் கம்பங்களும் உடைந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் பொதுமக்களுடன் இணைந்து JCP இயந்திரம் மூலம் போராடி மரத்தை அப்புறப்படுத்தினர். சீர்காழி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையின் சாலையின் நடுவே படமெடுத்து நின்ற நல்ல பாம்பை செல்போனில் படம் பிடித்தவர்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை நடுவே நல்ல பாம்பு ஒன்று படமெடுத்து நின்றது. அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சூழ்ந்து நின்று நல்ல பாம்பை கண்டு ரசித்ததுடன் புகைப்படமும் எடுத்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் வாகன கடனுக்கு மாத தவணை செலுத்தாமல்
அரசு ஊழியர் ஒருவர் தன்னை மோசடி செய்ததாக கூறி தட்டப்பாறையைச் சேர்ந்த மளிகை கடைக்காரர் ஆனந்தன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இரண்யமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட வளையப்பட்டியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் பாப்பா சுந்தரம் உடல்நிலை சரியில்லாத நிலையில் திருச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் சொந்த ஊரான வளையப்பட்டி இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அஞ்சலி செலுத்தியதோடு இறுதி ஊர்வலத்திலும் கலந்து கொண்டார். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நீண்ட நாட்களாக எரியாமல் உள்ள உயர் மின்கம்ப விளக்குகளை உடனடியாக சரி செய்து எரியவிடக் கோரி மருத்துவமனை முதல்வரிடம் திமுக சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. விழுப்புரத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சசிகுமார் மற்றும் அவரது மனைவியான வழக்கறிஞர் கோகிலா ஆகியோர் மீது விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் போடப்பட்ட பொய் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும், மேலும் அவர்களை தாக்கியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. வேதாரண்யத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வணிக நிறுவனங்கள் கடைகளில் முகக்கவசம் அணியாமல் பணியில் இருந்தவர்களுக்கு நகராட்சி அதிகாரிகள் 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் அணியாமல் வந்த 30 பேரை எச்சரித்து தலா ரூபாய் 200 வீதம் நகராட்சி நிர்வாகத்தினர் அபராதம் விதித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே கடந்த பிப்ரவரி மாதம் வீட்டில் தனியாக இருந்த 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் குளிச்சார் கிராமத்தைச் சேர்ந்த விமல்ராஜ், சாலமன், கலைவாணன் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அதன் பின்னர் பிணையில் வெளிவந்த அவர்கள் தங்கள் மீதுள்ள போக்சோ வழக்கை வாபஸ் பெறக் கோரி பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீட்டிற்கு தீ வைத்து விட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிறுமியுடன் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மற்றும் செங்கல்பட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கீரப்பாக்கம் அருகே உள்ள வாக்கு எண்ணிக்கை மையமான ஆசான் நினைவு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்கு சில நபர்கள் புகுந்ததாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்போரூர் தொகுதி வேட்பாளர் பாலாஜி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவாரூரில் பேருந்து நிலையத்தில் பூ வியாபாரம் செய்யக்கூடாது என தன்னை நகராட்சி அதிகாரிகள் மிரட்டுவதாக கூறி குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மண்ணெண்ணெய் கேனுடன் மாற்றுத்திறனாளி காமாட்சி என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த பின்னால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த 2013 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாமல்லபுரத்தில் சித்திரை திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி ராமதாஸ், ஏ கே மூர்த்தி, ஜி கே மணி, கணேசன், அரசகுமார், நாகராஜ் ஆகிய 6 பேருக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடுவர் நீதிமன்ற நீதிபதி காயத்ரி தேவி பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரையின் ஓரமாக உள்ள சுடுகாட்டில் குப்பைகள் கொட்டப்படுவதால் அங்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக ஆழ்கடலில் கப்பல் மோதி விசைப்படகு கவிழ்ந்து உயிரிழந்த மீனவர்களான கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த 2 மீனவர்கள் அலெக்சாண்டர் மற்றும் பாசம் என்பவர்கள். அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை பசலியான் என்பவர் வழங்கினார். கொரோனாங்கிறது மனிதனுடைய இயல்பான நிலை. அது முன்னாடியெல்லாம் வந்து கொரோனாங்கிறது வியாதியே இல்லை. மனிதனிட்ட முதல்ல இப்போ எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை. ரத்தத்தில் நல்ல சேட்டைகள் இல்லை, நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, ஹெல்த் இல்லை. ஹெல்த் இல்லாதனால அந்த ரத்தத்தினுடைய ஒரு தாக்கம் இந்த மனிதனுடைய நிலையான ஒரு சளி தொல்லைகள் ஒரு பவராகிப்பட்டது அது ஹார்ட்டில் வந்து தாக்கப்பட்டு மூச்சுத்திணறல் ஏற்படுது. ஏற்படுறதுனால ஒரு கண்டிஷனும் இல்லை. ஒரு மக்களில் ஒரு கண்டிஷன் இருந்தால் இதெல்லாம் வராது. கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறதுனால தான் அவங்கவுங்களும் ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். இப்போ அது இல்லை. இப்போ ஒரு நிலையான இதனால தான் இந்த கொரோனாங்கிற வியாதி
சொத்து வியாதி மாதிரி கட்டுப்பாடு இருந்தால் ஒதுக்கி போச்சா கொஞ்சம் நாளைக்கு ஒதுங்க. ஒரு அம்மா கோளாறு பண்ணுது, ஒரு மனிதனுக்கு அம்மா போட்டிருக்கும் போது அந்த அம்மா வந்து என்ன பண்ணுதுன்னா அடுத்த அடுத்து தாக்கமாகுது. தாக்கமாகும்போது தொட்டு வியாதி தானே இது, ஒரு 15 டேஸ் அது தனியாக ஒதுங்கி இருந்தாலே இந்த தாக்கம் போயிடும் அப்படிங்கிறத கட்டுப்பாடு. ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும், கேன் வாஷ் பண்ணணும், மாஸ்க் அணியணும், வெளியில் போகும் படி வீட்டுக்கு போகும்போது கை கால் சுத்தமாக கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகணும். நம்ம உடல்நிலை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நம்மளே தான் காரணம், மாஸ்க் போட்டுக்கணும், ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிக்கணும். ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க போலீன்லாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கணும், நம்ம ஹெல்த்தாக இருக்கணும். இதுதான் பஸ்ஸில் நான் வந்துட்டுருக்கேன், தும்முறாங்க இருமுறாங்க, அவங்கள என்ன சொல்கிறாங்க கண்டக்டர் சார் ஒன்றும் சொல்கிறதில்ல. அவங்க இருமும் போது தும்மும் போதும் துணியை கூட வச்சு தொடச்சிக்கிறதில்ல செஞ்சுக்கிறதில்ல, அப்படி படாரன் மேலே தெரிக்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அவங்க செயல்பட்டாங்கன்னா நல்லது, அவ்வளோதான். நாங்கள் வந்து கவசம் வச்சுருக்கோம், மக்கள் கூட கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம், நாங்கள் சொந்தக்காரங்கள்ட்டே நாங்கள் பழக மாட்டேங்கிறோம். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து நல்லபடியாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி இதுக்கு ஒரு மருந்து கொண்டு வந்து கட்டாயப்படுத்துங்க. நான் வந்து 32 வயசு, நான் தடுப்பூசி போட போனேன், எனக்கு தடுப்பூசி போட விடல. ஏன்னா வந்து உங்கள் ஏஜுக்கு தடுப்பூசிக்கு ஆர்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களும் போட சொல்லுங்கள், எங்கள் மாதிரி இளைஞருக்கும் போடணும். நாங்கள் வெளியில் சுற்றுறோம், வெளியே வரோம் போகிறோம், எல்லாரும் கூட பழகிறோம், நாங்களும் போடணும். இதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் தடுப்பூசி கொண்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து தடுப்பூசி போட்டுக்கிறோம். ஏன்னா வேறு வழி இல்லை, இதுக்கு தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. தடுப்பூசி தான் அர்த்தம்னா எல்லாத்துக்கும் போடுங்க. ஏன் வயசு குறிப்பிட்ட வயசுக்கு போடுறீங்க, 45 வயசு போடுறீங்க, 50 வயசுக்கு போடுறீங்க, எல்லாத்துக்கும் போட்டு விடுங்க. தடுப்பூசி தான் ஒரு வழினா தடுப்பூசி எல்லாத்துக்கும் போட்டு விடுங்க, எல்லாத்துக்கும் தடுப்பூசி போட்டு விடுங்க. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் 2020 மற்றும் 2021 ஆண்டில் காணாமல் போன மற்றும் திருடு போன செல்போன்கள் தொடர்பான வழக்குகளை நுண்ணறிவு போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 100 செல்போன்கள் மீட்கப்பட்டன. அவற்றை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்று செல்போன்களை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கயல்விழி வழங்கினார். கடந்த 2019 ஆம் ஆண்டு முதல் இதுவரை ₹40 லட்சம் மதிப்புள்ள 455 செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் காவல்துறை ஒப்படைத்துள்ளதாக நிகழ்ச்சியில் பொதுமக்களிடையே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். இரவு நேரங்களில் லாரிகள் செல்ல தடை செய்யக்கூடாது என்று மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பூந்தமல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த சூழ்நிலையில் கட்டுமானத்திற்கு கொண்டு செல்லப்படும் பொருட்கள் தடை செய்யப்பட்டால் தொழில் முற்றிலும் முடங்கும் என தெரிவித்தார். இரவு நேரத்தில் எந்த தடையும் இல்லாமல் லாரிகள் சென்னைக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்றும், லாரி ஓட்டுநர்களுக்கு தடுப்பூசி போட அரசு சிறப்பு முகாம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். தூத்துக்குடியில் கொரோனா ஊரடங்கு தொடர்பாக நடந்த வியாபாரிகள் சங்க கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார். அப்போது பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தாங்களாகவே முன்வந்து முகக்கவசம் அணியக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டுள்ளனர். இதனால் மாவட்டத்தில் அபராதம் விதிக்கப்படுவது குறைந்துள்ளது. ஆரம்பத்தில் நாளொன்றுக்கு 3000 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 1200 பேருக்கு மட்டுமே அபராதம் விதிக்கப்படுகிறது. வியாபாரிகள் அனைவரும் கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அயிலாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த அம்மாசி என்பவர் ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்லாரைஸ் காளைகளையும் வளர்த்து வந்தார். இதற்கிடையில் அவரது பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக அயிலாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் உசிலம்பட்டி நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதையடுத்து ஆஜரான பாலகிருஷ்ணனை ஒரு வாரம் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ராஜேஷ்குமார் உத்தரவிட்டார். கொரோனா தொற்றின் பாதிப்பு 2வது அலை நாடு முழுவதும் வேகமாக வீசி வருகிறது. இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் தினசரி 50க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் கரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தடுப்பூசி மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தினசரி குறைந்த அளவே தடுப்பூசி மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டு வருவதால் மருத்துவத்துறை அதிகாரிகள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மாவட்டம் முழுவதும் தற்போது வரை 46,000 பேர்கள் மட்டுமே தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த 3 நாட்களாக தடுப்பூசி இருப்பு இல்லாததால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள சென்றவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர்.